ஹலோக்கு வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் எடுப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 31 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், இந்தியாவின் மிகப்பெரிய ஆழ்கடல் துறைமுகமான வாத்வான் துறைமுகத்திற்கு எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது? ஆன்சர், மகாராஷ்டிரா. ஸோ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் தான் இந்த வாத்வான் துறைமுகத்துக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இந்த வாத்வான் துறைமுகம் தான் இந்தியாவின் மிகப்பெரிய ஆழ்கடல் துறைமுகம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா பால்கர் அப்படிங்கிற மாவட்டம், மகாராஷ்டிரா மாநிலத்தில் பால்கர் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் தான் 76,000 கோடி மதிப்பீட்டில் பார்த்தீங்கன்னா வாத்வான் துறைமுகம் அமைக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. ஸோ இந்த வாத்வான் துறைமுகம் தான் இந்தியாவின் மிகப்பெரிய ஆழ்கடல் துறைமுகம். ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட், இதை அடிக்கல் நாட்டிகிட்டு பிரதமர் மோடி அவர்கள் பேசிய போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மீன் உற்பத்தியில் உலக அளவில் நம்ம இந்தியா வந்து 2வது பெரிய நாடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா 2014 நம்ம நாட்டுடைய மீன் உற்பத்தி அப்படிங்கிறது 8 மில்லியன் டன்னாக தான் இருந்தது. அது இப்போ எவ்வளவா இருக்குது அப்படின்னா 17 மில்லியன் டன்களாக மீன் உற்பத்தி அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 2 மடங்குக்கும் அதிகமாக நம்ம நாட்டில் மீன் உற்பத்தி அதிகரிச்சு அதன் மூலமாக உலக அளவில் பார்த்தீங்கன்னா மீன் உற்பத்தியில் 2வது மிகப்பெரிய நாடாக நம்ம இந்தியா உருவெடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி மகாராஷ்டிரா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா சிவாஜி சிலை வந்து சமீபத்தில் வந்து கனமழை பெய்த அங்கே பெஞ்ச கனமழை காரணமாக அது உடைந்து விழுந்துருச்சு, சிவாஜி அவர்களுடைய சிலை. ஸோ அந்த சிவாஜி சிலை எங்கே அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சிந்துதுர்க் மாவட்டத்தில், மகாராஷ்டிரா மாநிலத்தின் சிந்துதுர்க் மாவட்டத்தில் ராஜ்கோட் கோட்டையில் அமைக்கப்பட்டிருக்கு. இதை வந்து லாஸ்ட் இயர் கடற்படை தினமான டிசம்பர் 4 தொடங்கியிருக்காங்க இந்த சிவாஜி சிலையை. அடுத்து 2வது கேள்வி, 22வது சட்ட ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? ஆன்சர், 2020 22வது சட்ட ஆணையத்துடைய காலம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆகஸ்ட் 31 நிறைவடைஞ்சிருக்கு. இந்த 22வது சட்ட ஆணையம் அப்படிங்கிறது எப்போ அமைக்கப்பட்டது அப்படின்னா 2022. கவனிங்க, சட்ட ஆணையம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சட்ட சீர்திருத்தங்கள் குறித்து ஆய்வு செஞ்சு அது தொடர்பாக மத்திய அரசுக்கு ஆலோசனை வழங்கக்கூடியதான் சட்ட ஆணையம். ஸோ லாஸ்ட்டாக வந்து 22வது சட்ட ஆணையம் பார்த்தீங்கன்னா 2020 பிப்ரவரி மாதம் அமைக்கப்பட்டது. இது வந்து 3 வருஷத்துக்கு வந்து அமைச்சிருந்தாங்க, 3 ஆண்டுகளுக்கு. ஸோ அதன்படி அதோட பதவிக்காலம் 2023 பிப்ரவரி மாதத்தோடய முடிவடைந்த நிலையில் அதோட பதவிக்காலத்தை வந்து இந்த வருஷம் ஆகஸ்ட் 31 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஆகஸ்ட் 31 இந்த 22வது சட்ட ஆணையத்தோட பதவிக்காலமானது நிறைவு பெற்றிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா ரித்துராஜ் அவஸ்தி. இந்த 22வது சட்ட ஆணையத்துடைய தலைவர் யாருன்னா ரித்துராஜ் அவஸ்தி, முன்னாள் நீதிபதி. இவர் வந்து ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் லோக்பால் அமைப்புடைய உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த 22வது சட்ட ஆணையம் வந்து கடைசியாக ஒரு சில மாதங்கள் வந்து தலைவர் இல்லாமல் தான் இயங்கிட்டு வந்தது. இப்போ அதோடைய பதவிக்காலம் ஆகஸ்ட் 31 நிறைவடைஞ்சிருச்சு. அடுத்த 3rd question, F-16 விமானத்தை எந்த நாடு உருவாக்கியது? ஆன்சர், அமெரிக்கா. ஸோ அமெரிக்கா உருவாக்கிய அதிநவீன போர் விமானம் தான் F-16. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிநவீன போர் விமானங்களில் ஒன்றாக இந்த F-16 இருக்கு. இது வந்து ஒளியை விட வேகமாக பயணிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஒளியை விட அதிக வேகத்தில் செல்லக்கூடிய ஒரு போர் விமானம் தான் F-16. இப்போ எதுக்காக F-16 பற்றி பார்க்கணும்னா, இந்த F-16 விமானத்தை பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிட்டேருந்து பல்வேறு நாடுகள் வாங்கியிருக்கு. அதில் மேற்கத்திய நாடுகள் பார்த்தீங்கன்னா இந்த விமானத்தை வாங்கினதுல 6 விமானத்தை வந்து உக்ரைனுக்கு வழங்கியிருக்காங்க. ஏன்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு போர் நடக்குது, அதனால உக்ரைனுக்கு வழங்கியிருக்காங்க. இப்போ உக்ரைனில் அந்த 6 விமானங்களில் பார்த்தீங்கன்னா 1 விமானம் வந்து முதன் முதல்ல மர்மமான முறையில் வந்து விழுந்து நொறுங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த 4th question, ஏர் இந்தியா விமான நிறுவனம் கீழ்கண்ட எந்த நிறுவனத்திற்கு சொந்தமானது? ஆன்சர், டாடா குழுமம். ஸோ டாடா குழுமத்துக்கு சொந்தமான நிறுவனம் தான் இந்த ஏர் இந்தியா விமான நிறுவனம். கவனிங்க, ஏர் இந்தியா நிறுவனம் அப்படிங்கிறது டாடா குழுமத்துக்கு சொந்தமான விமான நிறுவனம். ஸோ அந்த ஏர் இந்தியா விமான நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனம் வந்து அந்நிய நேரடி முதலீடு செலுத்துறதுக்கு வந்து இப்போ மத்திய அரசு ஒப்புதல் அளிச்சிருக்கு. அதாவது இந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா 2058.5 கோடி அந்நிய நேரடி முதலீடு வழங்குறதுக்கு மத்திய அரசு இப்போ ஒப்புதல் வழங்கியிருக்கு. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனம் வந்து இந்த ஏர் இந்தியா விமான நிறுவனத்தில் 25.1% கொண்டிருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட், ஏர் இந்தியா நிறுவனமும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனமும் இணைந்து செயல்படுத்தி வந்த விஸ்தாரா விமான நிறுவனம் பார்த்தீங்கன்னா இப்போது ஏர் இந்தியா குழுமத்தோடு இணைக்கப்படுது. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த விஸ்தாரா 10 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த இந்த விஸ்தாரா விமான நிறுவனம் வந்து வர நவம்பர் மாதத்துடைய அதோடய பணிகள் வந்து முடியுது, அதோடய இயக்கம் வந்து முடியுது.
நெக்ஸ்ட் ஐந்தாவது கேள்வி, மத்திய அமைச்சரவை செயலர் யார்? ஆன்சர் டி வி சோமநாதன். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருப்ப மத்திய அமைச்சரவை செயலராக டி வி சோமநாதன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா அந்த பொறுப்பை ஏற்றிருக்காரு. ஸோ மத்திய அமைச்சரவை செயலராக டி வி சோமநாதன் பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு நியமிக்கப்பட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த பொறுப்பில் இருந்த ராஜீவ் கௌபா அவர்களுடைய பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைவு பெற்றிருக்கு. ஸோ அதையடுத்து புதிய மத்திய அமைச்சரவை செயலராக டி வி சோமநாதன் நியமிக்கப்பட்டிருக்காரு. இவர் வந்து 1987 தமிழக பிரிவை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரி தான் டி வி சோமநாதன் அவர்கள். 6வது கேள்வி, மாவட்ட நீதித்துறையின் தேசிய மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தில்லி. ஸோ மாவட்ட நீதித்துறையுடைய தேசிய மாநாடு ஆனது தில்லியில் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இந்த மாவட்ட நீதித்துறையின் தேசிய மாநாடை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சுப்ரீம் கோர்ட் அதாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட்டம் அவர்களும் வந்து இந்த மாநாட்டில் பங்கேற்றிருக்காங்க. 7வது கேள்வி, ஷீ பாக்ஸ் போர்ட்டலை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் அன்னபூர்ணா தேவி. ஸோ மகளிர் நலன் மற்றும் குழந்தைகள் அமைச்சரான மத்திய அமைச்சரான அன்னபூர்ணா தேவி அவர்கள் தான் ஷீ பாக்ஸ் அப்படிங்கிற போர்ட்டலை வந்து இப்போ தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஷீ பாக்ஸ் அப்படிங்கிற போர்ட்டல் யாருக்கானது அப்படின்னா பெண்களுக்கானது. ஸோ அதாவது பணியிடத்தில் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணக்கூடிய பெண்களுக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல்கள் ஏற்படுதுன்னா அது தொடர்பாக புகார்களை பதிவு செய்கிறது, அதை கண்காணிக்கிறதுக்காக தான் இந்த ஷீ பாக்ஸ் அப்படிங்கிற போர்ட்டலை வந்து இப்போது அன்னபூர்ணா தேவி அவர்கள் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சர் தான் அன்னபூர்ணா தேவி. நெக்ஸ்ட் 8வது கேள்வி, இந்தியாவின் உள்நாட்டிலேயே கட்டமைக்கப்பட்ட முதல் மாசுக்கட்டுப்பாட்டு கப்பலின் பெயர் என்ன? ஆன்சர் சமுத்திர பிரதாப். ஸோ சமுத்திர பிரதாப் தான் இந்தியாவில் உள்நாட்டிலேயே கட்டமைக்கப்பட்ட முதல் மாசுக்கட்டுப்பாட்டு கப்பல். ஸோ நம்ம ஏற்கனவே மாசுக்கட்டுப்பாட்டு கப்பல் ஜிஎஸ்எல் யார்டு 1267 வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ வந்து இது 2வது மாசுக்கட்டுப்பாட்டு கப்பல். இந்திய கடலோர காவல் படையில் பார்த்தீங்கன்னா இந்த 2 மாசுக்கட்டுப்பாட்டு கப்பலும் சமீபத்தில் தான் வந்து சேர்க்கப்பட்டது. இது ரெண்டுமே வந்து கோவா கப்பல் கட்டும் தளத்தில் தான் ரெண்டுமே வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு உள்நாட்டில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதன்படி இந்திய கடலோர காவல் படையில் பார்த்தீங்கன்னா சமுத்திர பிரதாப் ஜிஎஸ்எல் யார்டு 1267 இணைக்கப்பட்டிருக்கு. அதில் முதல் மாசுக்கட்டுப்பாட்டு கப்பல் வந்து சமுத்திர பிரதாப். ஸோ இந்த சமுத்திர பிரதாப் ஜிஎஸ்எல் யார்டு 1267 இந்த 2 கப்பல்களுமே பார்த்தீங்கன்னா இப்போ கடலோர பகுதிகளை வந்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பாக வச்சுக்கிறது, இப்போ கப்பல்கள்லேருந்து எண்ணெய் கசிவு ஏற்படுது அப்படின்னா அதை வந்து நீக்கிறது, இது போன்ற பணிகளில் வந்து ஈடுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் நியூஸ். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் 2% பட்டதாரிகளை வந்து தொழில் முனைவோராக மாற்றுவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு புத்தொழில் துறை நிர்வாக இயக்குனர் சிவராஜ ராமநாதன் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா பட்டதாரிகள் இப்போ டிகிரி முடிக்கிறாங்களே அதில் வந்து 0.2% பேர் மட்டும்தான் தொழில் முனைவோராகிறதுக்கு பணிகளை வந்து முன்னெடுக்கிறாங்க. அதர்வைஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறது ஜாப் இந்த மாதிரி வாங்குறது தான் இருக்காங்க. ஸோ அதனால 2% பட்டதாரிகளை வந்து தொழில் முனைவோரா ஆக்குறதுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு எந்த மந்த் வேணுமோ அதை பை பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரைஸ் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வர செப்டம்பர் 7ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதில் எப்படின்னா செப்டம்பர் 1லேருந்து நெக்ஸ்ட் இயர் August 31 வரைக்கும் 1 இயருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்போம். டெய்லி PDF, மந்த்லி PDF, வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் வந்து அதில் கண்டக்ட் பண்ணுவோம். இதை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம். 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஃபீஸ் எவ்வளோனா 600. அதே மாதிரி செப்டம்பர் 5ஆம் தேதி SIS பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. செப்டம்பர் 8ஆம் தேதி தமிழ் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. செப்டம்பர் 15ஆம் தேதி GK பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், இந்தியாவின் மிகப்பெரிய ஆழ்கடல் துறைமுகமான வாத்வான் துறைமுகத்திற்கு எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் மகாராஷ்டிரா. 2வது கேள்வி, 22வது சட்ட ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? ஆன்சர் 2020ஆம் ஆண்டு. 3வது கேள்வி, F-16 விமானத்தை எந்த நாடு உருவாக்கியது? ஆன்சர் அமெரிக்கா. 4வது கேள்வி, ஏர் இந்தியா விமான நிறுவனம் கீழ்கண்ட எந்த நிறுவனத்திற்கு சொந்தமானது? ஆன்சர் டாடா குழுமம். 5வது கேள்வி, மத்திய அமைச்சரவை செயலர் யார்? ஆன்சர் டி வி சோமநாதன். 6வது கேள்வி, மாவட்ட நீதித்துறையின் தேசிய மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் தில்லி. 7வது கேள்வி, ஷீ பாக்ஸ் போர்ட்டலை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் அன்னபூர்ணா தேவி. 8வது கேள்வி, இந்தியாவின் உள்நாட்டிலேயே கட்டமைக்கப்பட்ட முதல் மாசுக்கட்டுப்பாட்டு கப்பலின் பெயர் என்ன? ஆன்சர் சமுத்திர பிரதாப்.
இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.